அழைப்பின் கூறலோலி கேட்டேன் அடியே நானும் உன்னடிமை உழைப்பேன் உண்மையாய் உயிருள்ளவரையில் உமது பணிக்காய் அர்ப்பணித்தே உமது பணிக்காய் பணிக்காய்ப்பணித்தே அழைப்பின் கூறலோலி கேட்டே தகுதியில்லா என்னை தனிப்பட்டு வந்தே வேளையில் அழைப்பவரே தகுதியில்லா என்னை தனிப்பட்டு வந்தே எதிர்பாராவேளையில் அழைப்பவரே வம்சித்தமறிந்தே உம் வம்சித்தமறிந்தே வல்லமையோடே உண்மையாய் உழைக்க அருள் புரியும் நிறைவு செய்யும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் திருப்பெயராலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமது கடவுளுக்கு பல்வேறு விதமான பெயர்களை நாம் வேதத்திலே காணலாம் அவற்றுள் பல அவர் செய்யும் வேலைகளின் அடிப்படையிலே அவருக்கு வழங்கப்பட்டவை உதாரணமாக படைக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் வாழ்விக்கிறவர் ரட்சிக்கிறவர் பாதுகாக்கிறவர் பரிசுத்தப்படுத்துகிறவர் மன்னிக்கிறவர் என்பன போல பலவிதமான பெயர்களை கொண்டு நம்முடைய ஆண்டவரை நாம் அடிக்கடி ஜபத்தில் சொல்லியும் அருளுரையிலே கேட்டும் அவரை நாம் வணங்குகிறோம் அவரை நாம் அழைக்கிறோம் ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பெயர் ஆண்டவர் நம்மை அழைக்கிறவர் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறவர் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கடவுள் பலரை பல்வேறு விதமான ஊழியங்களுக்காக வேலைகளுக்காக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் இன்றும் கூட நம்மில் பலரை அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் பலர் அவர் அழைப்பதை உணர்வதே இல்லை அதற்கு மாறாக அவர்கள் தங்கள் தங்கள் சித்தப்படி பல்வேறு வேலைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு கடவுளின் அழைப்பை உதாசீனம் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள் இதற்கு அடிப்படை காரணமே இந்த தனி மனிதர்கள் ஆண்டவரின் அழைப்பின் தன்மையை உணராததே ஆண்டவரின் அழைப்பு பல வகை தன்மைகளை கொண்டது ஆனால் இன்றைக்கு வேதத்திலே உள்ள ஒரு வரலாற்று சம்பவத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய அழைப்பின் தன்மைகளாக எட்டு வகையான காரியங்களை நாம் தியானிப்போம் அதனை நாம் நன்கு அறிந்த ஒரு வரலாற்று சம்பவத்தின் மூலமாய் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்களிலே அடங்கியுள்ளது யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்களிலே உள்ளது வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு கர்த்தரின் செய்தியை கேட்கும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான ஆண்டவருடைய அடியார்களே நானூற்று முப்பது ஆண்டுகளாக எகிப்தியரிடம் அடிமைப்பட்டு கிடந்த ஆறு லட்சம் புருஷரும் அவர்களோடு இருந்த கணக்கில் வராத பெண்களும் குழந்தைகளும் மிருக ஜீவன்களுமான பெரிய ஜனக்கூட்டத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க கடவுள் சித்தம் கொண்டார் இராணுவமும் பணபலமும் படைபலமும் சர்வ அதிகாரமும் கொண்ட எகிப்தின் மன்னன் பார்வோனையும் அவனது ஆட்களையும் எதிர்க்கவும் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு செல்ல அவர்களை வழி கடவுள் எண்பது வயது நிரம்பிய நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆடுகளை வனாந்தரத்திலே மேய்த்து மேய்த்து மேய்த்தே தளர்ந்து போன மோசையை அழைத்தது ஆச்சரிய வரலாறு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதைப் போலத்தான் காணப்பட்டது பெற்ற பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டால் எல்லா கடமைகளும் முடிந்துவிடும் மரணத்தை நெருங்குவதற்கும் சந்திப்பதற்கும் நாம் தயாராகிவிடலாம் என்று கூட மோசை எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம் அச்சமயத்திலே அன்றாடக வழக்கத்தின்படி அன்றும் காலையிலே அவர் எழுந்து தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு நாற்பதாண்டு கால பழக்கத்தின்படி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தார் அங்கே அவரை அதிசயமாய் சந்தித்த எல்லாம் வல்ல கடவுள் அவரை மோசே மோசே என்று அழைத்து மிகப்பெரிய பணியை கொடுக்கின்றார் இன்றைய நாளிலே இப்படி ஒரு மிகப்பெரிய பணிக்கென்று அழைக்கின்ற ஆண்டவருடைய அழைப்பின் தன்மைகள் யாவை என்பதனை குறித்து நாம் முதலிலே தியானிப்போம் எட்டு குறிப்புகள் உண்டு இன்னும் இந்த வேத பகுதியினை தியானித்தால் அநேக விதமான குறிப்புகளை நாம் பெறலாம் முதலாவது காரியம் எல்லாம் வல்ல ஆண்டவர் தனி மனிதர்களை அழைப்பது எப்பொழுதுமே எதிர்பாராதது முதல் குறிப்பு எதிர்பாராதது இரண்டாவது குறிப்பு எளிமையானது ஆண்டவரின் அழைப்பு எளிமையானது மூன்றாவது குறிப்பு ஆண்டவரின் அழைப்பு தம்மை வெளிப்படுத்துவது தம்மை வெளிப்படுத்துவது நான்காவது குறிப்பு ஆண்டவரின் அழைப்பு தனி ஆட்களிடம் வருவது தனி ஆட்களிடம் வருவது ஐந்தாவது குறிப்பு ஆண்டவரின் அழைப்பு தெளிவான நோக்கமுடையது ஆண்டவரின் அழைப்பு தெளிவான நோக்கமுடையது ஆறாவது குறிப்பு தகுதி பாராதது ஆண்டவரின் அழைப்பு தகுதி பாராதது ஏழு வல்லமை நிறைந்தது ஆண்டவரின் அழைப்பு வல்லமை நிறைந்தது கடைசியாக எட்டாவது குறிப்பு ஆண்டவரின் அழைப்பு ஆறுதல் அளிப்பது எதிர்பாராதது எளிமையானது தம்மை வெளிப்படுத்துவது தனி ஆட்களிடம் வருவது தெளிவான நோக்கம் உடையது தகுதி பாராதது வல்லமை நிறைந்தது ஆறுதல் அளிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே இந்த எதிர்பாராதது என்ற முதல் தலைப்பினை நாம் இப்பொழுது தியானிப்போம் ஆண்டவர் மோசையை அழைக்க சித்தம் கொண்டார் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இவரை கொண்டுத்தான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் அவர் உறுதி கொண்டு விட்டார் ஆனால் அழைக்கப்பட்ட மோசைக்கோ இப்படி தன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்று கொஞ்சமும் தெரியாது வழக்கம் போல எழுந்தார் தன்னை காலை கடன்களை முடித்தார் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வனாந்தரத்தின் பின்புறத்திற்கு வந்தார் அதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்ப்போம் என்றோ கடவுளுடைய குரலை கேட்போம் என்றோ அவருக்கு தெரியாது அவர் எதிர்பார்த்ததில்லை காரணம் மோசேக்கு கடவுளைப் பற்றி எவ்வளவு அதற்கு முன் தெரியும் என்பது நமக்கு சொல்ல தெரியவில்லை வேதத்திலே அப்படிப்பட்ட எந்த குறிப்பும் இல்லை அவர் ஜெபம் செய்ததாகவோ விசுவாசித்ததாகவோ கடவுளுடைய கட்டளைகளை நேரிலே கேட்டு கீழ்ப்படைந்ததாகவோ ஆபரஹாமை போல ஈசாக்கை போல பலி செலுத்தினதாகவோ காணிக்கை கொடுத்ததாகவோ எந்தவிதமான ஆன்மீக காரியங்களை செய்ததாகவோ நமக்கு சொல்லப்படவில்லை ஏனெனில் யாக்கோவுக்கு பிறகு மோசேயின் காலம் வரைக்கும் யாரிடமும் கடவுள் நேரடியாக பேசினதாக வேதத்திலே குறிப்புகள் இல்லை அந்நிய தேசத்திலே விபச்சாரம் செய்ய சோதிக்கப்பட்ட பொழுது இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு கடவுளுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டு ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் விலகி ஓடின கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக வாழ்ந்த யோசேப்போடும் கூட கடவுள் பேசினதாக வரலாறு இல்லை கர்த்தர் யோசேப்போட இருந்தார் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது ரெண்டு என்றுதான் வரலாறு எழுதின ஆசிரியன் கூறியிருக்கிறாரே ஒழிய யோசேப்பு அதிபதியானவுடன் அந்த சந்தோஷ செய்தியை கேட்டு கடவுளுக்கு பலி செலுத்தின விருத்தாப்பிய வயதினனாகி யாக்கோவோடுதான் கடவுள் தரிசனமாகி பேசினார் என்று ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் நான்கு நூற்றாண்டுகள் நானூற்று முப்பது ஆண்டுகள் பாடுகள் வேதனைகளுக்கு பிறகு அந்த ஒட்டுமொத்தமான இஸ்ரேல் ஜன கூட்டத்திற்கே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு உந்துதலின் பேரிலே கடவுளை நோக்கி அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆம் மோசையின் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் கடவுளின் அழைப்பு இப்படித்தான் எதிர்பாராத வேளையிலே வந்துள்ளது அனுதின வாழ்க்கையிலே மீன்பிடிப்பவனாக பிடிப்பவனாக கலிலேய கடலிலே நாற்றமிக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் வரை தானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அழைக்கப்படுவோம் என்றோ தானும் மனிதர்களை பிடிக்கிற மகா உன்னத புருஷனாக மாறுவோம் என்றோ பேதர் எதிர்பார்த்ததில்லை அவருக்கு அது தெரிய வாய்ப்பும் இல்லை யூத மார்க்கத்துக்கு விரோதமாக எழும்பி இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கையிடும் எல்லா கிறிஸ்தவர்களையும் கொன்று சிதறடித்து அவர்கள் மேல் சீறி பாய்ந்து அவர்கள் சபைகளை பாழாக்கி கொண்டிருந்த சவுல் கூட தமஸ்க்கு செல்லும் பாதையிலே தன்னை ஆண்டவர் தடுத்து ஆட்கொண்டு பார்வை இல்லாதவனாக்கி பிறகு பலப்படுத்தி புறஜாதிகளுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக மாற்றுவார் வனைவார் என்று அவர் எதிர்பார்த்ததில்லை இன்னும் எத்தனை உதாரணங்கள் வேண்டும் சீக்கிய மதத்திலே தீவிரவாதமான உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த சாது சுந்தர் சிங் ஜெர்மனியிலே பிறந்து வளர்ந்து டென்மார்க் மன்னனாலை தரங்கம்பாடிக்கு முதல் லுத்தரன் ராயல் டேனிஷ் மிஷனரியாக அனுப்பப்பட்ட பத்திலுமேயு சீகன் பால் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனையை நிறுவிய ஐடாஸ்கடர் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவையே குழந்தையாக தன் கருவிலே சுமக்கும் பேறு பெற்ற கன்னிமறியாள் ஆகிய பலருக்கும் இன்னும் இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் கூட ஆண்டவரின் அழைப்பு கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்திலேதான் வந்துள்ளது அருமையானவர்களே இது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்றது குறையாற்றிலே நாங்கள் குடியிருக்கும் வீட்டுக்கு ஒரு இந்து சமய ஆலயம் உண்டு அங்கே சில பக்தர்கள் மார்கழி மாதத்திலே சாமந்தி மாலைகளை எடுத்துக்கொண்டு வந்து ஆலயத்திலே பல இடங்களிலே அவர்கள் வைப்பதுண்டு அவைகள் காய்ந்தவுடனே அந்த ஆலயத்திலே இருந்த சிப்பந்திகள் அவற்றையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வெளியே ஒரு குப்பை மெட்டிலே தூக்கி போட்டு விட்டார்கள் மார்கழி பணியிலே குப்பையிலே விழுந்து கிடந்த அந்த மாலையிலிருந்து ஒரு விதை விழுந்து அழகிய சிறு சாமந்தி பூச்செடியாக முளைத்திருந்தது அதனை கண்டு மகிழ்ந்த என் மனைவி அந்த சிறு செடியை வேரோடு எடுத்து வந்து எங்கள் வீட்டின் பின்புறத்திலே நட்டு தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பித்தார் என்ன ஆச்சரியம் நன்கு வளர்ந்த அச்செடி மீண்டும் பல அழகிய பூக்களை தர ஆரம்பித்தது மகிழ்ந்த நாங்கள் அதனை எடுத்துக்கொண்டு சென்று நான் பணியாற்றிய ஆக்கூர் ஆலய பீடத்தின் ஆராதனைக்கு செல்லுகிற சமயத்திலே வைத்து மகிழ்ந்தோம் எங்கோ எந்த செடியிலோ பூத்த பூ தான் ஒரு நாள் புறையாருக்கு வருவோம் என்று எதிர்பார்த்திருக்காது அப்படியே புறையார் வந்த பிறகும் கூட தான் மீண்டும் ஒரு செடி ஆவோம் என்று அது நினைத்திருக்காது ஏனென்றால் அப்படியெல்லாம் நினைக்க தெரியாது பூத்த பிறகு தான் யாராலே கொய்யப்படுவோம் எந்த தெய்வத்துக்கு முன்னாலே படைக்கப்படுவோம் அல்லது யார் தலையிலே இருப்போம் அல்லது ஒன்றுமே இல்லாமல் செடியோடு போய்விடுவோமா ஒன்றும் அதற்கு தெரியாது ஆனால் ஒன்று நிச்சயம் அது பூத்தது அதனாலே பயன்பட்டது முதலில் ஒரு கோயிலிலே பயன்படுத்தப்பட்ட அதே பூவிலிருந்து தோன்றிய மற்றொரு பூ வேறு ஒரு ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்டது நமக்கும் இது ஒரு பெரிய பாடம் அல்லவா நம்மாலே என்ன செய்ய முடியும் நமக்கு என்ன தெரியும் நாம் ஏன் இருக்கிறோம் ஒன்றும் நமக்குத் தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் நம்மை அழைப்பவர் நம்மை கொண்டு தாம் நினைத்ததை செய்ய விரும்புவார் நாம் எதிர்பாராத வேளையிலே தான் நம்மை அழைக்கிறார் தன் வாழ்நாட்களிலே எண்பது ஆண்டுகளை முடித்து ஏறக்குறைய ஓரிடத்தில் நிலைத்து வாழ ஆரம்பித்து விட்ட மோசையை இல்லை 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 இனி உன் ஆயுள் முழுவதும் உனக்கு நிலையான வாழ்க்கை இல்லை உனக்கு இனி தனிமை இல்லை உன்னோடு நான் இருப்பேன் என்னோடு நீ இருப்பாய் நாம் இருவருமாக சேர்ந்து விடுதலை பயணிகளை அழைத்து கொண்டு பெரிய பயணம் செல்ல வேண்டும் என்கின்ற எதிர்பாராத அழைப்பை கொடுத்தார் அவர் குரலை கவனமாய் கேட்க என்றைக்கும் தவறி விடாதே உன் படிப்போ உன்னுடைய வயதோ உன்னுடைய குடும்பமோ உன்னுடைய சுகமோ அவர் குரலை கேட்க விடாது உன்னை செவிடாக்கி விடாதபடிக்கு எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிரு உலக பிரகாரமாக பல மக்கள் திட்டமிடுகிறார்கள் திட்டமிட்டு தமக்கென்று ஒரு இடம் வாங்கி தமக்கென்று வீடு கட்டி தமக்கென்று வேலை பிழைப்பு சம்பாத்தியம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஓரிடத்திலும் நாம் நிலைத்திருக்கலாம் என்று எண்ணினாலும் நம்மை கொண்டு பெரிதானவைகளை செய்ய விரும்புகிறவர் நம்மை நிச்சயம் ஓரிடத்திலிருந்து பெயர் தடுத்து அழைத்துச் செல்வார் ஓரிடத்தில் நிலைத்து வாழ்ந்த மோசைக்கு வந்த அழைப்பு அதனையே நமக்கு உணர்த்துகின்றது எதிர்பாராத வேலையிலே வரும் ஆண்டவரின் அழைப்புக்கு காத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்படி அவர் அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பை ஏற்பதால் ஏற்படும் அசௌகரியங்களை கருதாமலும் சுகமாய் பழைய இடத்திலேயே இருப்பதை நினைக்காமலும் உடனடியாக கீழ்ப்படுகிறவர்கள் பெரிய ஆசீர்வாதங்களை காண்பார்கள் தாங்களும் கனி கொடுப்பார்கள் மற்றவர்களையும் கனி கொடுக்க செய்வார்கள் இரண்டாவது குறிப்பு ஆண்டவரின் அழைப்பு எளிமையானது மிக 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 எளிமையானது ஒரு நாட்டின் அதிபரோ பிரதமரோ மன்னரோ அல்லது ஒரு திருச்சபையின் தலைவரோ பேராயரோ பதவியேற்கும் வைபவங்களை நாம் தொலைக்காட்சி மூலமாகவும் நேரடியாகவும் பார்க்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறோம் ஒருவரை பொறுப்புமிக்க பதவியில் அமர்த்த யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதனையும் உதாரணமாக நம்முடைய இந்தியாவின் பிரதமரை பொறுப்பில் அமர்த்தும் அதிகாரம் நம் ஜனாதிபதிக்கு மட்டுமே உண்டு வேறு யாரும் அந்த செயலை செய்ய முடியாது மற்ற எல்லா ஆடம்பரங்களையும் வேண்டுமானால் நாம் செய்யலாம் ஆனால் ஆண்டவர் மேலான தம்முடைய திருப்பணிக்கு ஊழியர்களை அழைக்கும் பொழுது அப்படி ஆர்ப்பாட்டமாகவோ மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்தோ அவர் அழைப்பதில்லை காதும் காதும் வைத்தாற்போல் ஒருவருக்கும் தெரியாமல் மிக மிக எளிமையாய் அழைத்து விடுகிறார் பொறுப்பில் அமர்த்து விடுகிறார் வான வானங்கள் கொள்ளாத மகா மகிமை பொருந்திய கடவுளாகத்தாம் இருந்தாலும் ஒவ்வொரு அற்பமான ஊழியரையும் கூட தாமே இறங்கி வந்து பணியில் அமர்த்துகிறார் அதுவே அவருடைய அழைப்பின் சிறப்பு அம்சம் ஆறு லட்சம் புருஷரையும் அவர்களோடு சேர்ந்த மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தையும் வழிநடத்துவதற்கு முன்பாக அவர்களை எகிப்திலிருந்து கிளப்ப பத்து வாதைகள் என்னும் மகாப்பெரிய வல்லமையை பிரயோகிக்க மோசையை அவர் அழைத்த பொழுது சாதாரண முச்சடியில் அவாந்தரமான வெளியில் அவரை அழைத்தார் இக்காட்சியைக் கண்டு பரவசம் அடைந்து திரும்ப அன்று இரவோ மாலையோ வீட்டுக்கு ஓடோடி வந்து மோசை சொல்லி ஆண்டவர் என்னை அழைத்தார் இதோ வந்து பாருங்கள் இந்த முச்சடியின் அருகிலேதான் என்னை கூப்பிட்டார் என்று சொல்லி இருந்தால் அந்த முச்சடி இன்னும் இருந்திருக்காது காரணம் ஆண்டவருக்கு அடுத்தவர்களுக்கெல்லாம் தம்முடைய அழைப்பு தெரிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை மாத்திரம் பார்த்து அழைக்கின்றார் மறுநாளே அவர் தன்னுடைய மாமனை மனைவியை மைத்துணிகளை அக்கம்பக்கத்தாரை அழைத்துக்கொண்டு கொண்டு அதே முச்சடி இருந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் கூட ஒன்றுமே அங்கே இருந்திருக்காது அருமையானவர்களே அடிக்கடி நான் நினைப்பேன் கன்னி காபிரியல் தூதன் வந்து சொன்ன செய்தி சாதாரண செய்தியா மேசியா வரப்போகிறார் குழந்தையாக உன் வயிற்றில் பிறக்க போகிறார் என்கின்ற மிகப்பெரிய செய்தியை சொல்லி ஆண்டவருக்கு தாயாராக இருக்க அழைப்பு விடுத்த தூதன் நியாயப்படி என்ன தெரியுமா செய்திருக்கணும் ஒரு லட்சம் தேவ சேனையோடு வந்து நாசரேத் அதை சுற்றி உள்ள பகுதி முழுவதும் வானத்திலே தோன்றி பாட்டு பாடி ஊரையே ஒரு கலக்கு கலக்கி எவ்வளவு பிரம்மாண்டமாய் அறிவித்திருக்க வேண்டும் மக்களும் அந்த நற்செய்தி எவ்வளவு சந்தோஷமாய் கொண்டாடி இருப்பார்கள் கன்னிமறியாளுக்கு அந்த நாட்டிலேயே எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் மிக பெரிய அழைப்பை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களோடு கொடுப்பதில்லை நேராக அந்த அடியாளுடைய வீட்டிற்கு வருகிறார் தேவதூதன் உன்னிடத்திலே தோன்றியிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்றார் குழந்தை பிறக்கும் என்று அறிவித்தார் நீதான் கர்த்தருடைய தாய் என்று சொன்னார் போய்விட்டார் மகிழ்ந்த மரியாள் மற்றவர்களிடத்தெல்லாம் சொல்ல சென்ற பொழுது உண்மைதான் கடவுளினுடைய தூதன் இவளோடு பேசியிருக்கிறார் இருக்கிறார் மேசியா இவள் வயிற்றில் தான் பிறக்கப் போகிறார் என்று உலகம் நம்பி இருக்குமா நிச்சயமாக இருக்காது மோசையும் நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டேன் இஸ்ரேல் ஜனத்தை மீட்கப் போகின்றேன் எகிப்தின் ராஜாவுக்கு எதிராக நான் போய் போராடப் போகிறேன் என்று சொன்னவுடனே ஆமாம் ஆமாம் உங்களோடு கடவுள் பேசினால்தான் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று வீட்டார் சொல்லியிருப்பார்களா நிச்சயமாக இல்லை ஆனாலும் அருமையானவர்களே கடவுளுடைய அழைப்பு எளிமையாக வரும் என்பதனை மாத்திரம் உணர்ந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற ஆண்டவருடைய அழைப்பின் தன்மை தம்மை வெளிப்படுத்துவது ஏற்கனவே கூறியது போல பல ஆண்டுகளாக இஸ்ரேவேல் மக்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்தவே இல்லை யோசேப்பின் அதிகாரத்தோடு அவர்கள் குடியிருந்த சிறிது காலம் தவிர எகிப்தில் அவர்கள் வாழ்ந்த நானூற்று முப்பது வருஷங்கள் அடிமைகளாகவே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு கூக்குரலிட்டுக் கொண்டு தங்கள் ஜீவனே கசந்து போகும் அளவிற்கு அவர்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடவுள் என்பவர் யார் அவரது தன்மைகள் என்ன அவருக்கும் தங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஏதாவது தொடர்பு உண்டா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்களே இல்லாமல் மக்கள் உலையிலே அகப்பட்ட மிளகை போல காற்றில் அகப்பட்ட சருகு போல தத்தளித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் கடவுள் மோசையை அழைத்து மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லுகின்றார் நான் ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் கடவுளாகிய உன் பிதாக்களின் இருக்கிறேன் என்று சொன்னார் அருமையானவர்களே நான் இளம் குருவாக தரங்கம்பாடியிலே பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே மேட்டுச்சேரி என்கின்ற சபையிலே ஒரு நாள் ஆராதனை நடத்த சென்றிருந்தேன் அங்கே இருந்த வயதான உபதேசியார் ஒருவர் என்னை என் அப்பாவை என் குடும்பத்தை மெதுவாக விசாரித்துக் கொண்டே வந்தார் மிகுந்த மரியாதையோடு ஐயா தாங்கள் இந்த ஊர்ல இருந்து வருகிறீர்கள் தங்களுடைய தகப்பனார் யார் தாங்கள் எங்கே படித்தீர்கள் உங்களுக்கு சொந்த ஊர் என்ன என்று மிக மிக மரியாதையோடு அவர் கிட்டத்தட்ட எண்பது வயது நிரம்பினவர் அப்பொழுதே ஐஜி தம்பையா என்று அழைக்கப்படுகின்ற சபை சபைகுருவினுடைய தகப்பனார் கேட்டுக்கொண்டிருந்தார் நானும் வரிசையாக ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டே வந்து கடைசியிலே ஜெயசீலன் ஜேக்கப் அவருடைய மகன் என்றேன் உடனே ஐயா பிள்ளை என்ற அந்த வயதான உபதேசாரோ அடாடாடாடா நீ யாக்கோபு ஓசியார் பேரனா அதாவது யாக்கோபு உபதேசியார் என்பதனை ஓசியார் என்று சொல்லுவார்கள் யாக்கோபு ஓசியார் பேரனா என்றதோடு தானும் என் தாத்தாவும் எங்கெல்லாம் பணியாற்றினார்கள் என்றும் தாத்தாவினுடைய குணாதிசயத்தை பற்றி உணவு உடை பழக்க வழக்கங்களை பற்றி ஆர்வமாக பேச ஆரம்பித்தார் நான் என் தாத்தாவை பார்த்ததே கிடையாது ஆனால் அவரை கூறினவுடனே என் சொந்த தாத்தாவை பார்ப்பது போலவே எனக்கு தோன்றியது ஆம் நம் முன்னோர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அதே கடவுள் அதே பராபரன் இன்றைக்கும் நமக்கும் கடவுளாய் இருக்கிறார் பரிசுத்தவான்களுடைய கடவுள் மாத்திரமல்ல நம்முடைய முன்னோர்களின் கடவுள் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் அவர்களுக்கு இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை தந்த அதே கடவுள் இன்றைக்கு நம்முடைய இருக்கிறார் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மேலும் அவர் சொல்லுகின்றார் தம்மை வெளிப்படுத்துகிற கடவுள் மோசையிடம் இஸ்ரவேலின் புத்திரரின் கூக்குரலின் சந்தனியில் வந்து எட்டினது எகிப்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் எவ்வளவு ஆறுதலின் வார்த்தை நம்மை கடவுள் அறிந்திருக்கிறார் நம் குரலை அவர் கேட்கின்றார் நமக்கு உதவி செய்ய அவர் இறங்கி வருகிறார் இதுதான் நமக்கு அழைப்பு விடுக்கும் ஆண்டவரின் சிறப்பு இயல்பு விடுதலையாக்குவது என் வேலை விடுதலையாக்குபவர் நான் ஆனால் ஆண்டவர் சொல்லுவது விடுவிப்பு விடுதலை பணியை செய்ய வேண்டியது நீ என்று அவர் கூறுகிறார் எனவே பலவித வேதனைகளினாலே கவலைகளாலே தவிக்கும் மாத்துமாவே உன் பாரம் உன் வேதனை உன் அடிமைத்தனம் உன்னை மற்றவர்கள் ஒடுக்குகிற ஒடுக்குதலை உன் ஆண்டவர் அறிந்திருக்கிறாரே தம்மை வெளிப்படுத்துகிறாரே விடுவிக்க மேலான ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பிவிட்டாரே ஏன் கலங்குகிறாய் யார் உன் கடவுள் என்று யாராவது கேட்டால் என் வேதனைகளை அறிந்திருக்கும் என் மூதாதர என் கடவுள் என்று விசுவாசத்தோடு சொல் ஆனால் இன்று பலர் உலகப் பிரகாரமான உபத்திரவங்களால் நெருக்கப்படும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமலே அநேக மனிதர்களிடத்திலே ஜெபிக்க சொல்லி ஓடுகின்றனர் வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நான்காவது குறிப்பு ஆண்டவருடைய அழைப்பு தனி ஆட்களிடம் வருவது சர்வ உலகத்தையும் ஆளும் ஆண்டவர் தமது ஜனத்துக்காக மக்களை தொண்டர்களை அழைக்கும் பொழுது மிகப்பெரிய ஜன திரள் நிறைந்த சமுத்திரத்திலே இருக்கும் அனைவரையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் என் வேலைக்கு வேண்டும் என் ஊழியத்துக்கு வர வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பதில்லை ஆறுதல் அளிக்க சுகமளிக்க பிரசங்கிக்க வேண்டுமானால் அவர் திரள் கூட்டத்தை தெரிந்து கொள்ளுவார் ஆனால் அழைக்கின்ற பொழுது ஆண்டவரின் அழைப்பு எப்பொழுதும் என்றைக்கும் தனி மனிதர்களிடம் தனிப்பட்ட முறையில் தான் வரும் காரணம் தாம் அழைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகவும் மரியாதைக்குரிய கனவானாக நடத்துவதே அவர் பாணி அழைக்கப்பட்டவர் விழுந்தாலும் எழுந்தாலும் அவரை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பதே அவருடைய இயல்பு தகுதி இல்லாதவர்களோடு பரிவாய் பேசி அவர்களை கனிந்து உருகச் செய்து காலமெல்லாம் அவருக்கு அடியார்களாக வாழும் மக்களாக மாற்றும் இயேசுவின் அன்புக்கு இணை ஏதும் இந்த உலகத்தில் இல்லை தம்மை மறுதளித்துவிட்டு உயிர்த்தெழுந்த காட்சி கண்ட பிறகும் திரும்பவும் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று புறப்பட்ட பேதுருவை அழைத்த ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டாரே தம் சபையை பாழாக்கி கொலைவெறி விடித்து திரிந்து கொண்டிருந்த சவுலை பார்த்து ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று பரிவாய் கேட்டாரே அந்த இயேசு எப்போதும் தனித்த ஆத்துமாக்களிடம் பேசும் பொழுது அந்த ஆத்துமா அவருக்கு முழுமையாக பணிந்துவிடும் அது மாத்திரமல்ல ஒருவன் தனியாக அழைக்கப்படும் பொழுது இது என் வேலை இல்லை என்று நாம் தப்பித்து ஓடவும் முடியாது எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் உண்டு அவருக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர் வீட்டிற்கு நான் சென்றால் ஒரு வித்தியாசமான பழக்கத்தை நான் எப்பொழுதும் பார்ப்பேன் பிள்ளைகளே என் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் பிள்ளைகளே என் பேனாவை கொண்டு வாருங்கள் பிள்ளைகளே எனக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்ல மாட்டார் மாறாக ஸ்டீபன் கண்ணாடி எடுத்துக்கொண்டு கொண்டு வா கிறிஸ்டி நீ எனக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வா சாம் நீ போய் எனக்கு புத்தகத்தை எடுத்து வா என்று ஒவ்வொரு பிள்ளைக்கும் பெயரை சொல்லித்தான் வேலையிடுவார் ஏனையா இப்படி பெயர் சொல்லி வேலையிடுகிறீர்கள் என்று அவரிடத்தில் நான் கேட்டால் அவர் சொல்லுவார் நான் பிள்ளைகளே என்று சொல்லிவிட்டால் அவரவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்கள் தனிப்பட்ட முறையில பெயரை சொல்லி தான் அந்த வேலை நடக்கும் என்பார் இந்தியா போக யார் வருகிறீர்கள் என்ற பொது அழைப்பு டென்மார்க் நாடு முழுவதிலும் அரசன் ஃபோர்த் மூலமாக கொடுக்கப்பட்டது ஜெர்மனி நாட்டிலும் அந்த பொதுவான அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் ஒருவரும் தரங்கம்பாடிக்கு ஊழியத்திற்கு வருகிறேன் என்று சொல்லவில்லை ஆனால் அதே அழைப்பு பிராங்கே சாஸ்திரியார் மூலம் தனிப்பட்ட முறையிலே சீகன்பால் கிடத்திலே சென்ற அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அன்று மோசையை தனியாக அழைத்த ஆண்டவர் இன்று முன்னை தனியாக அழைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய அழைப்பின் குரல் கேட்டு பணி பெற்று அழைக்கப்படுகிறார் தான் ஆடுகளை மெய்த்த அதே வனாந்தரத்தின் பின்புறத்திலே எந்த மனித சத்தமும் இல்லாத அவாந்தரமான வெளியிலே தான் அனுதினமும் ஆடுகளை மேய்க்கும் வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார் யாத்திரகம் மூன்று நான்கு உன் பணித்தளத்திலே உன் அனுதின வேலைகளுக்கு மத்தியிலே எல்லா மனிதர்களும் கைவிட்டு விட்டதை போன்ற உணர்வடையும் நேரத்திலே ஆண்டவர் உன்னையும் உன்னத பணிக்கு அழைத்தால் ஆச்சரியப்படாதே ஏனென்றால் அது ஆண்டவரின் அழைக்கும் தன்மையின் பாணி ஆண்டவருடைய அழைப்பின் தன்மைகளாக நான்கு குறிப்புகளை நாம் கண்டோம் எதிர்பாராதது எளிமையானது தம்மை வெளிப்படுத்துவது தனி ஆட்களிடம் வருவது என்று கண்டோம் ஐந்தாவது குறிப்பு ஆண்டவரின் அழைப்பு தெளிவான நோக்கமுடையது உன்னை பற்றி நீ யோசிக்கும் பொழுதெல்லாம் நீ காட்டிலே தானாக முளைத்த செடி அல்ல மாறாக ஒரு வீட்டின் எஜமான் அல்லது எஜமாட்டியால் விரும்பப்பட்டு எங்கோ இருக்கும் செடி பண்ணையில் நர்சரியிலிருந்து கிரயத்துக்கு அவர்களாலே வாங்கப்பட்டு பத்திரமாக கொண்டு வரப்பட்டு அவர்கள் கைகளாலேயே அவர்களது தோட்டத்தில் வைக்கப்பட்ட நாட்டப்பட்ட செடி என்று நினைத்துக்கொள் ஏதோ கடவுள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அசதியாய் இருக்கும் பொழுது அல்லது வேறு அலுவலாய் இருக்கும் பொழுது கடவுளை அறியாதவர்கள் கூறுவதைப் போல நீ இந்த உலகத்திற்குள் வந்ததாக ஒருபொழுதும் எண்ணாது தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னரே உன்னை குறித்து ஒரு மேலான நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதனை மறவாதே மோசையை மாத்திரமல்ல உன்னையும் அழைக்கும் ஆண்டவர் உனக்கு தரும் பிரத்யேக அனுபவங்களின் மூலமாய் உன்னை புடமிட்டுக் கொண்டே இருக்கிறார் என்பதனை மறவாதே நான் ஏன் ஆணாக பிறந்தேன் அல்லது பெண்ணாக பிறந்தேன் நான் ஏன் இந்த வேலை செய்கிறேன் எனக்கு ஏன் வேறு வேலை கிடைக்கவில்லை அல்லது எனக்கு ஏன் படித்திருந்தும் வேலை கிடைக்கவில்லை ஏன் என் குடும்பத்தை மாத்திரம் தருத்திரம் வாட்டுகிறது எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் ஏன் நோய் வந்து கொண்டே இருக்கிறது பதில் தர மனிதர்களாலே முடியாது கடவுள் மாத்திரமே சரியான பதிலை தர முடியும் ஏனென்றால் அவரிடமிருந்து வரும் பதில் மட்டும்தான் இருக்கும் ஆடு கொண்டிருந்த காலத்திலே நாற்பது வருடத்திலே மோசே ஒருவேளை ஏன் ஆண்டவரே என்னை அரண்மனையில் இருந்து ஆடு மேய்க்கும் வேலைக்கு தள்ளினீர் என்று கேட்டிருந்தால் பதிலே கிடைத்திருக்காது ஆனால் மோசே அழகற்றவராக வெயிலிலும் மழையிலும் பனியிலும் ஆடுகளோடு ஆடாக கிடந்து முள்ளும் கல்லும் மேடும் பள்ளமும் நிறைந்த வனாந்தரத்தின் பின்புறத்திலே அலைந்து அலைந்து பழகியதனாலே அவர் பொறுமை நிறைந்தவரானார் ஐந்தறிவு கொண்ட மிருகங்களையே பொறுமையோடு ஓட்டி நெறிப்படுத்தி பழகியதால் அவர் ஆறறிவு படைத்த திரள் ஜனத்தையும் ஓட்டும் திராணியை பெற்றார் ஏன் இவ்வாழ்க்கை என்பதற்கு பதில் பெற அவர் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது ஆனால் அப்படி ஒரு கேள்வியை மோசை கேட்டிருப்பாரா என்பதே எனக்கு ஐயமாக உள்ளது அருமையானவர்களே இப்படி ஒரு சாமானியனாக உலகத்தின் ஒரு மூலையிலே வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசையை ஆண்டவர் அழைத்த உடனேயே தெளிவாக தாம் அவரை எதற்காக அழைத்திருக்கிறோம் என்பதனை அவருக்கு அழகாக வெளிப்படுத்துகின்றார் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை எட்டு முதல் பத்து வசனங்களை எடுத்து பார்த்தீர்களே என்றால் கடவுள் அங்கே எதற்காக அவரை அழைக்கிறார் என்பதனை குறித்து அழகாக பல குறிப்புகளை சொல்லுகின்றார் அவர் சொல்லுகின்றார் மோசே நான் உன்னை ஏன் தெரியுமா அழைக்கின்றேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் முதல் காரியம் இரண்டாவது கூறுகிறார் அடிமைத்தனம் நிறைந்த அந்த தேசத்திலிருந்து அவர்களை முற்றிலும் நீக்க வேண்டும் என்கின்றார் மூன்றாவது குறிப்பாக சொல்கிறார் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் ஆகிய பல ஜாதிகள் நிறைந்து வாழ்கின்ற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் ஜனத்தை கடைசியாக சொல்கிறார் பத்தாவது வசனத்திலே எகிப்திலிருந்து அழைத்து வர உன்னை பார்வோரிடத்திற்கு அனுப்புவேன் வா எவ்வளவு பெரிய நோக்கம் பாருங்க தெளிவாக சொல்லுகிறார் நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறப்போ பத்து பேர் வாங்க ஏதோ வேலை இருக்கும் அதை செய்ய அப்படின்னு அழைப்பதில்லை மாறாக உன்னை நான் இதற்காக அழைக்கிறேன் இதை உணர்ந்து கொள் இதை நீ மாத்திரம்தான் செய்ய முடியும் வேறு யாரிடத்திலும் நான் ஒப்படைக்கவில்லை நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவர் தெளிவாக தம்முடைய நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் பல சமயங்களிலே பல ஊழியர்கள் தவறி போவதற்கு காரணம் ஆண்டவர் எதற்காக தங்களை அழைத்திருக்கிறார் என்பதனை மறந்துவிட்டு அவர் அழைக்காத காரியங்களிலே போய் தங்கள் கரங்களை அவர்கள் வைப்பதனாலேதான் அருமையானவர்களே கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய அழைப்பை கர்த்தர் தனக்காக வைத்திருக்கின்ற நோக்கத்தை தெளிவாக அறிந்து கொண்ட எந்த ஊழியனும் வாழ்க்கையில் வீணாய் போனதில்லை அவருடைய ஊழியத்திலே அவர்கள் குறை கண்டதும் இல்லை இந்த வசனத்தை பார்த்த உடனேயே மனிதனின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் யாத்ராகமம் முதலாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களும் இந்த அருமையான வேத பகுதியும் என் கண்களுக்கு முன்பாக வந்தது நீங்களும் கூட இரண்டு பகுதியை பக்கத்திலே பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் யாத்ராகமம் முதலாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களையும் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்களை வைத்துக் கொண்டு பாருங்களேன் அந்த பார்வோன் சொல்லுகின்றான் என்னாலும் இவர்கள் நமக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் எகிப்தியர் கையிலே இருந்து இவர்கள் விடுதலையாக வேண்டும் பார்வன் என்ன தெரியுமா சொல்லுகிறான் இந்த தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகக்கூடாது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் அடிமைத்தன தேசத்தை விட்டு இவர்கள் நீங்க வேண்டும் அங்கே பார்வன் என்ன தெரியுமா சொல்லுகிறான் வேறு எந்த ஜாதியாரோடும் கூடி நமக்கு விரோதமாக இவர்கள் யுத்தம் பண்ண கூடாது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் ஆறு ஜாதிகள் வாழுகின்ற தேசத்திலே போய் இவர்கள் குடியேற வேண்டும் பார்வன் என்ன தெரியுமா சொல்லுகிறார் ஜீவனே கசந்து போக வேண்டும் அதிகமாய் வேலை செய்ய வேண்டும் நியாயமான கூலி தரக்கூடாது ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே போய் இவர்கள் திருப்தியாய் வாழ வேண்டும் அங்கே பார்வன் என்ன தெரியுமா சொல்லுகின்றான் கொடுமையாய் நடத்தப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் நலமாய் இருக்க வேண்டும் விசாலமாய் வாழ வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகின்ற நோக்கம் ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்கு மாத்திரமே நிறைவேறுமே ஒழிய தனி மனிதர்களுடைய நோக்கங்களோ அல்லது அவர்கள் சொல்லுகின்ற காரியங்களோ நடந்ததாக இதுவரைக்கும் எங்கும் சரித்திரம் இல்லை முடிவு நமக்கு நன்றாக தெரியும் நடந்தது என்ன சர்வ அதிகாரம் படைத்த சேனை திரள் வீரர்களை தன்னிடம் கொண்டிருந்த பார்வோனின் நோக்கம் திட்டம் எல்லாம் தவிடுபடியானது சாதாரண கோலை பிடித்துக் கொண்டு சென்ற மோசே மிகப்பெரிய விடுதலை தலைவரானார் எனவே நம்மை அழைத்தவர் எந்த காரியத்தையும் நம் மூலமாக செய்ய நினைத்து விட்டால் செய்து விடுவார் அப்படி அவர் நினைக்காவிட்டால் அல்லது நாம் செய்ய நினைப்பதற்கு எதிராக அவர் செய்ய நினைத்து விட்டால் நமக்கு எல்லா வாய்ப்புகளும் திராணியும் இருந்தாலும் கூட நம்மால் இதை செய்ய முடியாது இதை விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிட வேண்டும் என்னை அழைத்தவரே என்னை இங்கு பணியாற்ற பணித்திருப்பவரே என் மூலமாக தேவரீர் செய்ய விரும்புவதை எல்லாம் நாம மகிமைக்காக செய்ய எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று நாம் எப்பொழுதும் வேண்ட வேண்டும் வேண்டி வேண்டி பலன் பெற வேண்டும் பலன் பெற்று எப்பேற்பட்ட சத்துருக்களின் கோட்டைகளையும் முறியடிக்க வேண்டும் எதற்காக நம்மிடம் இந்த பெரிய ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று அவரிடமே கேட்டு தெளிவு பெறாதவர்கள் ஒரு பிரயோஜனமுமே இல்லாமல் ஊழியத்திற்கே சாபமாகி விடுவார்கள் என்பதனை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆறாவது குறிப்பு ஆண்டவரின் அழைப்பு தகுதி பாராதது இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தன்மை அநேக காரியங்களை பார்த்தோம் எதிர்பாராதது எளிமையானது தம்மை வெளிப்படுத்துவது தனி ஆட்களிடம் வருவது தெளிவான நோக்கம் உடையது இதையெல்லாம் சரிதான் ஆனால் எனக்கு பிடித்தது தகுதி பாராதது மிக பெரிய பணக்காரர் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்ய ஆள் தேவை என்று கூறிவிட்டு அந்த ஆளுக்கு இருக்க வேண்டிய பல வகையான தகுதிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அதே போல ஒரு பெரிய நகைக்கடையிலே பணத்தை வாங்கி பத்திரப்படுத்தி வங்கியிலே சேர்க்க உண்மையுள்ள நம்பிக்கையான ஆள் வேண்டும் என்று விளம்பரம் செய்திருந்தார்கள் இந்த உலகத்திலே எந்த வேலைக்கு சென்றாலும் அதற்கென்று நமக்கு தகுதி இருக்க வேண்டும் தகுதி இல்லாதவர்களுக்கு உத்தரவாதமான வேலையே கிடைப்பதில்லை அப்படி கிடைத்து அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று காணப்பட்டால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேலையும் பாதிக்கப்படும் சரியா எதிர்பார்த்தபடி வேலை செய்யாததற்காக அவர்களுக்கு தண்டனையும் தரப்படும் ஆனால் நமது ஆண்டவர் மாத்திரம் தமது மேலான வேலையை மனிதரிடம் ஒப்படைக்கும் பொழுது அவர் எந்த தகுதியையும் பார்ப்பதில்லை இஸ்ரேவேல் ஜனத்தை மீட்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட மோசே ஒருவேளை ராஜகுமாரன் அந்தஸ்தில் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நாம் நினைக்கலாம் இவ்வளவு பெரிய விடுதலை பணியை செய்ய வேண்டுமானால் அதற்கு அரச குலத்தவர்கள்தான் தகுதியானவர்கள் என்று நாம் நினைப்போம் காரணம் அரச குமாரனாய் இருந்தால் அவன் கையிலே அதிகாரம் இருக்கும் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றிருக்க முடியும் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் மோசேயின் வாழ்க்கையை குறித்த ஒரு அழகான குறிப்பை நாம் அங்கே பார்க்கலாம் அப்போஸ்தலர் ஏழு இருபத்தி ரெண்டிலே சொல்லப்படுகிறது மோசே எகிப்தியரின் சகல சாஸ்திரங்களையும் கற்றவனாய் இருந்தான் வாக்கிலே இருந்தான் செய்கையிலே இருந்தான் நல்ல பலமுடைய திடகாத்திர சரீரமுடைய வாலிபனாய் தனியாக நின்று ஒரு மனிதனையே கொல்லக்கூடிய அளவிற்கு சுயபலம் கொண்டவனாயிருந்தான் இருந்தான் கோலியாத்தின் வெளி உருவத் தோற்றத்தைக் கண்டே இஸ்ரவெல்லாரும் பயந்ததைப் போல அரச குமார தோரணையோடு மோசே வந்து நின்றாலே எல்லாரும் பயந்திருப்பர் ஆனால் அப்பொழுது அக்கடவுள் அவனை அழைத்தார் இல்லை 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 வாலிபனாக இருந்தபோது அல்ல பயோதிபனாகி கிட்டத்தட்ட ஒடுங்கி அவன் ஒன்றுக்கும் உதவாதவனாக மாறி போன பிறகுதான் அவனை தகுதியுள்ளவனாக ஆண்டவர் காணுகின்றார் எகிப்தியரின் சகல சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் அறிந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்த பொழுது அழைத்தார் இல்லை ஆண்டவரே நான் மந்தனாவுள்ளவன் திக்குவாயன் என்று அறிக்கையிட்டானே அப்பொழுதுதான் அழைத்தார் ராஜகுமாரனாய் இருந்த அழைத்தார் ஆடு மேய்க்கிற சாதாரண மனிதனாக எகிப்தியரின் அருவருப்பின் தொழிலை செய்து கொண்டிருந்த பொழுதுதான் அழைத்தார் இராணுவ அதிகாரியாக இருந்த பொழுதாக அழைத்தார் இருந்த பொழுதுதான் அழைத்தார் உடல் பலன் நிறைந்தவனாக இருந்த பொழுது அழைத்தார் ஒன்றுமே இல்லாதவனாக சாமானியனாக மாறின பொழுதுதான் அழைத்தார் அருமையானவர்களே ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற தகுதிகளாக மோசையிடம் அவர் கண்டது யாது மேற்சொன்ன குறிப்புகளா இல்லை நாற்பது ஆண்டுகளாக அவன் ஆடு மேய்த்து தன் வாழ்நாளின் முக்கிய பருவங்களை எல்லாம் தாண்டி வந்த பின்பு அவன் ஒன்றுமில்லாதவனாக மாறினானே அப்பொழுதுதான் கடவுள் அவனை அழைத்தார் இப்பொழுது அவன் அரசகுமாரன் அல்ல அவன் கையிலே எந்த அதிகாரமும் இல்லை அருமையானவர்களே இன்றைக்கு கூட கடவுளுடைய திருவசனத்தை போதிக்கும் சாக்கரமந்துகளை பகிர்ந்து கொடுக்கும் மேலான ஊழியத்தை பெற்றிருக்கிற நான் அடிக்கடி என்னுடைய தகுதியை நினைத்துப் பார்க்கிறேன் எண்ணத்திற்காக கடவுள் இந்த ஊழியத்திற்கு அழைத்தார் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தகுதிப்படுத்துகிறது நம்மை அழைக்கின்றது எனவேதான் பூசலன் அதனை நினைத்து 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் ரோமர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் எடுத்து படித்து பாருங்களேன் அங்கே பவுல் சொல்லுகின்றது எல்லாவற்றையும் விட அவர் சொல்லுகிற காரியத்தை நான் இங்கே உங்களுக்கு அறிவிக்கிறேன் ரோமக் குடியுரிமையையும் கிரேக்க கல்வியையும் எவிரைய மத பின்னணியையும் தன்னகத்தை ஒருங்கே கொண்டிருந்த பவுல் அப்போஸ்தலன் இவை எல்லாவற்றையும் விட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் பெற்ற கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெரிதாய் எண்ணினார் மேலும் தனது தகுதி இன்மையை உணர்ந்து நான் தூசிக்கிறவனாயிருந்தேன் துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன் கொடுமை செய்கிறவனாயிருந்தேன் எல்லாம் இருந்தாலும் கடவுளாலே இரக்கம் பெற்றேன் என்று ஒன்று திமுகத்தையு ஒன்று பதிமூன்றிலே அறிவிக்கிறார் அவரது கிருவையினாலே ஊழியத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறார் திருந்தின குமாரன் சொன்னதைப் போல நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கும் தகுதியற்றவர்கள் ஆனாலும் அவர் நமக்கு அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவீகார ஸ்லாக்கியத்தை அளித்திருப்பதோடு நம்மை தமது ஊழியத்திற்கென்று தகுதியும் படுத்துகின்றார் எனவே நாம் தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய மிகப்பெரிய பணியினை செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவரின் கருணையை தினமும் நினைத்து 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்படுகின்றோம் தகுதி பாராத ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறாரே அவருக்கு ஊழியம் செய்ய நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஏழாவது குறிப்பை பார்ப்போம் வல்லமை நிறைந்தது ஆண்டவருடைய அழைப்பின் தன்மை வல்லமை நிறைந்தது ஒரு தனி மனிதனை அழைக்கின்றார் சாமானியனை பிடிக்கிறார் அவனிடத்திலே அல்லது அவளிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறார் ஒப்படைத்த பிறகு அது உண்பாடு போய் எதையாவது செய்ய விட்டு விடுவதில்லை மாறாக யாரை அழைக்கிறாரோ யாரிடத்திலே பொறுப்பை கொடுக்கிறாரோ அவர்களுக்கு முழு வல்லமையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார் அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான அழைப்பின் தன்மை அழைத்த பிறகு நான் உன்னை அழைக்கிறேன் நீ போய் பார்வனிடத்திலே நிற்க வேண்டும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் அவரை அப்படியே தனியாக விட்டுவிட்டு எங்கேயோ சென்று விடவில்லை அன்று முதல் மோசே மறிக்கும் வரை கர்த்தருடைய பிரசனம் ஒரு நிமிடம் கூட அவரை விட்டு விலகினதாக நாம் வேதத்திலே காணவில்லை அவன் பேசின காரியங்களிலும் அவன் செய்த காரியங்களிலும் அவன் நடந்த காரியங்களிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய முழு பலனையும் மக்கள் கண்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆகவே தான் யாத்திராகமத்திலே ஆண்டவர் அழைத்த அந்த பகுதியினை மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது மோசே ஆண்டவருடைய முகத்தை பார்க்க பயந்து தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஆனால் அதே மோசே யாத்திரகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனங்களிலே படித்து பார்த்தீர்களே என்றால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே சென்றுவிட்டு வெளியே வரும்பொழுது இவன் முகம் பிரகாசித்ததை கண்டு மக்கள் அவனை காண முடியாமல் பயந்தார்கள் இவன் முக்காடிட்டு கொண்டான் அருமையானவர்களே வல்லமையை தருகிற ஆண்டவரை நம்பி இந்த ஊழியத்தில் இறங்குகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று உந்துதல் பெறுகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வல்லமையை தங்கள் தங்களுடைய தங்கள் வாழ்க்கையிலும் காண்பார்கள் என்பதற்கு இவர்கள் எல்லாரும் நமக்கு சாதாரணமான மனிதனை ஆண்டவர் அழைக்கின்றார் வித்தியாசமான தனது வழி நடத்தியதனாலே அவனை ஆசிர்வதித்து வல்லமை நிறைந்த மனிதனாக மாற்றினார் கொலை செய்து ஓடின பழைய மோசே உலக பிரகாரமாக வல்லமை உள்ளவர் ஆனால் அவர் கையிட்டு செய்த காரியங்களில் கடவுள் கூட இல்லாததனாலே அவர் ஒன்றுமில்லாதவரானார் அதே சமயம் ஒன்றுமே இல்லாதவராக தன்னை எண்ணின புதிய வாதைகளின் மூலமாய் எகிப்தியை கலங்கடிக்க செய்தார் அவரது மாற்றிவிட்டது மனங்களை மாற்ற எந்த மனிதனாலும் முடியாது அது கடவுளாலே மாத்திரமே முடியும் ஆனால் கடவுள் தமது வல்லமையை தமது அடியார்களின் மூலமாக விசேஷமாக மோசையின் மூலமாய் வெளிப்படுத்தினார் அவரது கையில் இருந்த கோலின் சிறப்பு அவருக்கு நாற்பது ஆண்டுகளாக தெரியாது ஆனால் அதற்கு பிறகு அந்த கோல் என்ன செய்தது வல்லமை நிறைந்த செயல்களை செய்தது செங்கடலை பிளக்க பார்வோனின் சேனையை முற்றிலும் அளிக்க மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்ற வானத்திலிருந்து மன்னா காடைகளை பொழியச் செய்ய கண்மலையிலிருந்து தண்ணீரை வரச் செய்ய இன்னும் இது போன்ற அநேக விதமான வல்லமையான செயல்களை ஆண்டவரின் செயல்களை செய்ய மோசே அதே கோலைத்தான் பயன்படுத்தினார் கோலிலே இல்லை மோர்சையில் மாற்றம் இல்லை ஆனால் அவருக்கு வல்லமையை தந்த ஆண்டவரே இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிறக்கின்ற சமயத்திலே டிசம்பர் முப்பத்தி ஓராம் நாள் நள்ளிரவு ஆராதனையை ஆக்கூர் என்கின்ற கிராமத்து ஆலயத்திலே நான் நடத்தி கொண்டிருந்தேன் எல்லாரும் ஜபநிலையிலே இருக்கும் பொழுது புத்தாண்டு பிறக்கப் போகிறது ஏசு ஏசு என்று ஒவ்வொருவரும் ஜபித்துக் கொண்டிருங்கள் என பிரசங்க மேடையிலிருந்து இருந்து சொல்லி கொண்டிருந்தேன் எல்லாரும் அமைதியாக புத்தாண்டை எதிர்நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் சரியாக நள்ளிரவு பனிரெண்டு மணி ஆனது ஆலய மணியை கோயில் பிள்ளை அடிக்கச் சென்றார் அடித்து முடித்ததுதான் தாமதம் சபை வாலிபர்களுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை புத்தாண்டை வரவேற்கும் வண்ணம் பத்தாயிரம் வாலா சர வெடியை வாங்கி வந்து ஒரு ஊதுபத்தியின் மூலம் முதல் வெடியை பற்ற வைத்தனர் அவ்வளவுதான் அந்த பட்டாசு சரம் மேலே கீழே என்று பறந்து பெரும் சத்தமாக வெடித்து சிதறி குப்பையாகி ஆலயத்தின் முனைப்பு பகுதியையே புகை மண்டலமாக்கி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து ஓய்ந்தது இவ்வளவு பெரிய சத்தத்தை தந்த இந்த பட்டாசு சரத்தை எவ்வளவு பெரிய நெருப்பு தேவைப்பட்டது மிகப்பெரிய நெருப்பா இல்லை 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 ஒரு சாதாரண ஊதுபத்தி நுனியில் இருக்கும் சிறிய நெருப்பு புரிய அது திரியலே பட்ட மாத்திரத்திலே வெடி மழையே பெய்தது அருமையானவர்களே ஆண்டவரின் வல்லமை என்கின்ற பொறி நம்முள்ளே வர வேண்டும் என ஏங்குவோம் அந்த பொறி நமக்கு கிடைத்து போதும் பின்னர் நாம் வல்லமை நிறைந்தவர்கள்தான் நாம் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நமக்கு சொந்தம்தான் நாம் பிரசங்கித்தால் ஆத்தும ஆதாயம் நிச்சயம்தான் நாம் ஜெபித்தால் வெற்றி உறுதிதான் நாம் நடந்தால் பிசாசு நடுங்கும் தான் நாம் கை வைத்து ஆரம்பிக்கும் காரியம் செழுமையும் வலிமையும் தரும் தான் ஏன் இந்த மாற்றம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது தரும் வல்லமை நமது உள்ளான மனுஷனை நமக்குள்ளே அதிகமாய் பலப்படுத்தும் மோசே எலியா யோவான் ஸ்நானகன் பேதுரு பவுல் என்ற வேதாகம வீரர்களின் வாழ்க்கை வரலாறுகள் கடவுளின் வல்லமை எப்படி நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களுக்குள்ளும் புகுந்து மிகப்பெரிய வல்லமையை உண்டாக்கும் என்பதற்கு சான்றுகளாக அமைந்திருக்கின்றன மோசே வல்லமை நிறைந்தவரானதால்தான் ஆறு லட்சம் புருஷரும் அவர்களோடு சேர்ந்த ஜனத்திரளுமான மக்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு சென்றார் ஆண்டவரின் அழைப்பை குறித்து பார்த்தோம் எதிர்பாராதது எளிமையானது தம்மை வெளிப்படுத்துவது தனி ஆட்களிடம் வருவது தெளிவான நோக்கம் உடையது தகுதி பாராதது வல்லமை நிறைந்தது கடைசியாக ஆண்டவரின் அழைப்பு ஆறுதல் அளிப்பது என்றைக்கும் நமக்கு ஆறுதலை அளிக்கும் ஒரு நீங்காத பிரசன்னத்தை நமக்கு உறுதிப்படுத்தும் மிகப்பெரிய ஒரு சவாலாக ஆண்டவரின் அழைப்பு இருக்கிறது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் யாத்திராகமோ மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனங்களிலே கேட்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பதினான்காவது வசனத்திலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடைய சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல் என்றார் அருமையானவர்களே இந்த உலகத்தில் எது இருக்கிற வண்ணமாகவே இருக்கும் மேசை பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கினோம் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் போனால் லேசா தேய்ந்து போகும் அல்லது வீட்டிலே உள்ள மற்ற பொருட்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும் வாங்கின புத்தகம் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும் ஆனால் ஒரு செடி இருக்கிற வண்ணமாக இருக்காது ஒரு குழந்தை இருக்கிற வண்ணமாக இருக்காது அல்லது ஒரு உயிரினம் இருக்கிற வண்ணமாக இருக்காது காரணம் என்ன அவற்றுக்குள் ஜீவன் உண்டு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் கடவுள் உயிரற்றவர் என்றா பொருள் இல்லை 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 உலகத்தை படைத்த பொழுதும் உலகத்திலே பாவம் செய்து மக்கள் மருள விழுந்த பொழுதும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுதும் இரட்சகர் வந்த பொழுதும் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த பின்பும் இன்னும் ஆண்டவருடைய கருணை இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது இன்னும் கடவுளுடைய அன்பு இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது இன்னும் கடவுளுடைய மன்னிப்பு இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் மனுஷர்களாகிய நாம் அப்படி இருப்பதில்லை நண்பர்களிடத்திலே பழகுகிறோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது அன்பாக பழகுகிறோம் ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்த பிறகு அவர்களுக்கும் நமக்கும் ஒத்து வரவில்லை என்றால் நம்முடைய அன்பு மாறிப் போகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வண்ணமாக நாம் இருப்பதில்லை எல்லாவற்றிலும் நாம் மாற்றத்தை காண்கிறோம் ஆனால் ஆண்டவரோ என்றும் மாறாத இருக்கிறார் அந்த ஆண்டவர் இன்றைக்கும் தனிப்பட்ட முறையிலே நம்மை அழைக்கிறார் பிரியமானவர்களே எதிர்பாராத விதமாக நம்மை அழைக்கிற ஆண்டவர் என்றை களைத்தாலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக செயல்பட நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவருடைய கருணையை நினைத்து அவர் அழைத்தாலும் வல்லமையை தருவார் என்று விசுவாசிப்போம் தனிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் பார்வையிலே அருமையானவர்கள் எந்த விதமான தகுதியும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி அழைக்கிறார் என்பதனை உறுதியாக ஏற்றுக்கொள்வோம் நமக்கு வல்லமையை தரும் ஆண்டவருடைய கிருவையை எண்ணி நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே நான் வாழ்கின்ற ஒரே உலக வாழ்க்கையிலே என்னை தகுதி உள்ளவனாக்குவதோடு மாத்திரமல்லாமல் வல்லமை நிறைந்தவனாக வல்லமை நிறைந்தவளாக என்னை மாற்றும் என்று கெஞ்சுவோம் வல்லமை இல்லாத கடவுளின் ஊழியர்களாய் இருப்பதை காட்டிலும் நாம் ஊழியம் செய்யாமல் இருப்பதே மேல் ஏனென்றால் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் எப்பொழுதும் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் யார் என் காரியமாய் போவான் யார் என்னுடைய காரியத்தை எடுத்து செய்வார் என்று நம்மை நோக்கி அவர் அறைகுவல் விட்டுக் கொண்டே இருக்கின்றார் நாம் போகிற சமயத்தில் இடர்பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை உனக்கு தந்த வல்லமையை திரும்ப பெறுவதே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் எப்பொழுது நமக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டே இருக்கின்றார் இருக்கின்றவராக இருக்கிறார் அந்த அருமையான கடவுளுடைய அழைப்பை ஏற்று பரிசுத்த வாழ்க்கை நடத்த பரிசுத்த பரிசுத்தாவியாகிய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக ஆமேன் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோமாக எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிறேன் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே தகுதியற்ற எங்களையும் உம்முடைய மேலான திருப்பணிக்கென்று அழைத்து எங்களை தகுதிப்படுத்தி வல்லமையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே இந்த ஒரே உலக வாழ்க்கையிலே சுவாமி பல காலம் நாங்கள் உம்மை அறியாமலும் உம்முடைய அழைப்பின் தன்மையை உணராமலும் எங்களை குறித்தே நாங்களே தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ்க்கை நடத்துகிறோம் அண்டவரே உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் நாங்கள் என்றைக்கும் கௌரவிக்கப்பட்டவர்களாக உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழும் வாழ்க்கையை தாரும் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த ஆவல் உள்ளவராயிருக்கிறீர் சுவாமி எங்களுக்கு படிப்பு தேவையில்லை எங்களுக்கு எந்த விதமான உலக பிரகாரமான தகுதியும் தேவையில்லை ஆண்டவரே ஒன்றுமில்லாத பாத்திரமாய் நாங்கள் இருக்கிறோம் நீர் வந்து எங்களை நிரப்பும் எங்களை பலப்படுத்தும் எங்களை கொண்டு நீர் உங்களுடைய நாமத்தை மயிமைப்பட செய்யும் என்று நாங்கள் காத்திருந்தால் போதும் என்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் அன்புள்ள ஆண்டவரே மூசையை அழைத்த கடவுள் எலியாவை அழைத்த கடவுள் எத்தனையோ மனிதர்களை கொண்டு மிகப்பெரிய சாதனைகளை இந்த உலகத்திலே செய்ய கிருவை புரிந்த கடவுள் இன்றைக்கும் இறங்கி வர மாட்டீரா சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில வல்லமையை தர மாட்டீரா ஆண்டவரே எங்களையும் பயன்படுத்த மாட்டீரா ஆண்டவரே நாங்கள் இயக்கத்தோடு கஞ்சுகிறோம் எங்களுடைய படிப்பு எங்களுக்கு பெருமையை தருவதில்லை சுவாமி நாங்கள் வைத்திருக்கிற சொத்தும் பணமும் பொருளும் எங்களுக்கு நிறைவை தருவதில்லை ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றிருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை திருப்திப்படுத்த முடியவில்லை சுவாமி ஆனால் ஆண்டவரே நாங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிறவர்கள் கர்த்தருக்காக அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த மேலான சந்தோஷம் எங்கள் உள்ளத்தை எப்பொழுது நிறைக்கிறது சுவாமி கர்த்தாவே நாங்கள் செய்கின்ற காரியங்களை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரு எங்களுடைய பாவப்பட்ட சரீரத்தின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரமே என்றைக்கும் உயர்த்தப்படட்டும் ஆண்டவர் எல்லா அனுபவங்களை காட்டிலும் கர்த்தரின் வல்லமையை பெறுகின்ற அனுபவத்தை பெற்று வாழும் சலாக்கியத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவை கேட்ட சத்திய வசனம் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும் எங்கள் வாழ்க்கையிலே புது பலனை தரட்டும் எங்களுக்குள் புது உற்சாகத்தை தரட்டும் உமக்காக அநேக காரியங்களை சாதிக்கவும் நிறைவேற்றவும் மன நிறைவடைவும் எங்களுக்கும் கிருவை தாரும் சுவாமி ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருந்து நம்மை வழி நடத்தி காப்பதாக ஆமேன்